வணக்கம் விவசாய உறவுகளே, நான் உங்கள் சுரேஷ். ஸ்ரீ வைரவா அக்ரோட்ரேடர்ஸ், பாரப்பத்தி, மதுரை மாவட்டம். இப்போ வந்து ட்ராலி ப்ரெஸ் கட்டர் ஜியாங்கிற கம்பெனி, சாமி பிராண்டோடது. இதெல்லாமே சைனா பிராண்ட் தான். மேக்ஸிமம் ஒரு 99% வந்து சைனா பிராண்ட் தான் இங்கே இந்தியாவுக்கு வரும். இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன அட்டாச்மெண்ட் வரும் என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜின். ஃபோர் ஸ்டோக் இன்ஜின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஆயில் தனியாக ஊற்றணும், பெட்ரோல் தனியாக ஊற்றணும், இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோன்னே இது என்ன கிடைக்குன்னா, இந்த வண்டிக்கு தேவையான ஃப்ரேமு இது பேக் வீல், சின்ன வீலாக ஒன்று வரும், சப்போர்ட்டிங் வீலு. இது ஸ்டாண்டு, இது ஹேண்டில் பார்லாம் தனித்தனியாக தான் பாக்ஸ் பேக்கிங்கில் வரும். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து மீடியம் ரேஞ்சில் வாங்கினா போதும். ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டூ ஸ்டோக்கை வாங்கிட்டு ரொம்ப சிரமப்படாதீங்க. என்கிட்ட வாங்கலாம்னு பரவாயில்ல, எங்கே வாங்கினா என்கிட்ட ஐடியா கூட கேளுங்க. நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் விட்டு தனியாக தான் வரும். ஃபோர் ஸ்டோக் ஜியாங்கிற கம்பெனி, ஃபோர் ஸ்டோக் இன்ஜின். இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் ஊற்றுறது, 100 ml ஆயில் ஊற்றிடும். இது பெட்ரோல் டேங்க் ஊற்றி விட்டு நீங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். வேணும் இல்லை, இது இன்ஜின், ஃபோர் ஸ்டோக் இன்ஜின். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டு, ட்ரிம்மர் ஹெட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. லாஸ்ட் டைம் இது வந்ததெல்லாம் இந்த டைம் வந்து இந்த பாக்ஸ் பேக்கிங்கோடு இது சேர்ந்து வந்திருக்கு. நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து அது வரும் வராது. இதுதான் சாஃப்ட்டு. இது வந்து இன்ஜினில் அந்த ஹெட்டை மாட்டுறது. இது வந்து கீழே வந்து நம்ம ரோப்பை மாட்டுறோம். இது வந்து ட்ராலி ப்ரெஸ் கட்டினாலும் சாஃப்டாக தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு விவசாயிகள் வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்து ஓடாதீங்க. ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக உழைக்கும். இது இந்த ட்ராலிக்குரிய வீலு. இது சேஃப்டி கார்டு. நீங்கள் புல் ஒட்டுறீங்களோ, புல் ஒட்டும்போது கல் மண் எல்லாமே அடித்து காலுக்கு வரும், அதை தடுக்கிறதுக்கு அது சேஃப்டி. இது வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குற அந்த நாப்பு. அதோடு வந்து உங்களுக்கு அந்த மிஷினை மாட்டுறதுக்கு 4 ஸ்க்ரூ, ஒரு ஃபனலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பேக்கில் வந்து நீங்கள் அலைங்கி, ஸ்க்ரூ டிரைவரு எல்லாமே இருக்கும். நீங்கள் வெளியே எதுவும் தேட தேவையில்லை. யூசர் மேனுவல். அதோட சேர்த்து 40 பிளேடு. பிளேடில் வந்து 40 டீத் இருக்கும். பல்லு உள்ள பிளேடு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க தேவை இருக்காது. வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரோப் மட்டும் ஒரு 350 ரூபா வரும். அதை மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிட வேண்டியதான், அவ்வளோதான். எதுவும் தோட்டத்தில் வந்து புல் வெட்டுறதுக்கு இது நீங்கள் ஜென்ஸ் தான் வந்து சைடில் தொங்க ஓட்டெல்லாம் ஒட்டிகிட்ருப்பாங்க. இது வந்து நீங்கள் லேடிஸ்ட்டை கொடுத்தாலே அவங்களே நிறுத்தி ஓட்டே போயிடுவாங்க. ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா ஈஸியாக தான் இருக்கும். லேடிஸ்களுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் கம்மியாக இருக்கும், உங்களும் கொஞ்சம் மிச்சப்படும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எல்லா வகையிலும் நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்க. இதிலே வந்து நீங்கள் எதுவும் செடிகளுக்கு தூரில் கலவட்டுறதுக்கும் தனியாக பிளேடு இருக்குது. நான் அடுத்த இன்சூரன்ஸ் காமிக்கிறேன்.